Charlie Golipia, Dalale Watupia, Dele Jotikia, Palale Tolikia. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ரியாக்ஷன் வீடியோவோட வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் அம்மா ரியாக்ஷன் வீடியோவுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. எதுன ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த கொரோனா அது இதுன்னு வந்த ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தில் அம்மா வேறு ஒரு 2 weeks குவாரண்டைனில் இருந்தாங்க. அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆளோட வீடியோ வந்து நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அவர் யாரும் இல்லை, அவர் மிஸ்டர் ஜிபி முத்து. அவரோட லெட்டர் ரீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அவரோட பேசுகிற ஸ்லாங், காமெடி, அப்புறம் அவரை வச்சு ட்ரால் பண்ணி சில வீடியோஸ்லாம் போடுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நாங்கள் ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலையில் இருக்கும்போது அவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, கொஞ்சம் ஈஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுலேருந்தே நாங்கள் அவரோட பெரிய ஃபேன் ஆகிட்டோம். ஸோ எதுக்கு அவரை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, இந்த வீடியோவில் அவருக்காக டிஎ வசந்த் அண்ட் சதீஷ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசைப்பேட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நிறையா ஆக்டர்ஸோட டயலாக்ஸை வச்சு பாட்டு மாதிரி செய்வாங்க, வாக்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வடிவேல், விவேக், கவுண்டமணி, செந்தில் அவங்களோட வாக்ஸ் எல்லாம் நிறையா கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் ஒரு பெரிய சினிமா பிரபலம் இல்லாத ஒருத்தருக்காக அவங்க ஒரு வாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் ஜிபி முத்தோட டயலாக்ஸ் எல்லாம் கோர்வையாக எடுத்து ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எடிட்டிங்கை காட்டிலும் ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு டைலாகாக எடுத்து அதுக்கு ஒரு டியூன் பிடிச்சி அவங்க அதில் பாட்டு மட்டும் கிடையாது, அந்த வீடியோவையும் எடிட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஒரு 2 minutes வீடியோ தான், நான் இப்போ ரீசெண்டாக அதை நெட்டில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அம்மாவுக்கும் மிஸ்டிக்கும் அதை காட்டலாமே, சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாம். பார்ப்போம் அவரோட டயலாக்ஸ் எல்லாம் சும்மா அப்படி இருக்கும், இதில் எப்படி அது வருதுன்னு பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், போவோமா? போகலாம். டிக்டாக்ல பேசுறது நல்லா இருக்கும், நல்லா பேசுறது. ஏ ஜிபி முத்து, உன் வாய கொட்டு, தப்பல்ல. ஏ ஜிபி முத்து, உன் வாய கொட்டு, சாவ் 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 சாவ். ஏ ஜிபி முத்து, உன் வாய கொட்டு, நாரப்பையில எல்லா பயில் நீ தானே. ஜிபி முத்து, வாய கொட்டு, ஜிபி முத்து, வாய கொட்டு, அவருக்கு வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கு. நீ இப்படிலாம் கமாண்ட் அடிச்சு நீ எனக்கு போட்ட உடனே நான் ஜிபி அசுரம் நினைச்சியா? அசரமாண்டான் ஜிபி, ஜிபி 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 ஜிபி, அசரமாண்டான் ஜிபி, அசரமாண்டான் ஜிபி. ஏ ஜிபி முத்து, உன் வாய பொத்து. இல்ல பாட்டும் வந்து நல்லா இருக்கு. அதான் சூப்பராக இருந்தது. அந்த ஜிபி முத்து, ஓ வாயா பத்து, நல்ல பாட்டு. என்ன ஒரே ஒரு வருத்தம், ஜஸ்ட் 2 minutes தான். ஸோ அவர் இதை விட நிறைய பேசிருக்காரு. அதான் இதை கோர்த்து எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும், அந்த ரைமிங்காக வர்ற மாதிரி பிடிக்கணும். அவர் ரெண்டமாக பேசியிருப்பாரு, அதை இதை கம்போஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் மெயின் செத்தப்பையில நாரப்பையில அதை காண வந்துச்சு. ஓ நீ ஏன் தெரியுமா உங்களுக்கு அது விளங்கல? அந்த ஸ்டார்டிங் லைன்லயே நீங்க மயங்கிட்டீங்க. அதுல அம்மா மயங்கினதுனால மத்ததெல்லாம் அம்மாவோட மண்டையில ஏறல. அதுல இது பாத்தீங்களா,
ஐயோ எங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப எவ்வளவு ஒரு ரேஞ்சில வளர்ந்துருக்காரு பாருங்க, டிக்டாக்ல சும்மா எல்லாருமே திட்டுனாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துட்டு அவர் வளர்ந்துருக்காருன்னா அவருக்கு பாராட்டு தான். ஜிபி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல அவரோட யூடியூப் சேனல் 1 மில்லியன் தொற்றும். எந்த வித ஒரு எடிட்டிங்கோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோ மியூசிக்கோ எதுவுமே இல்லை, சும்மா ஃபோனை வச்சு உட்காந்து லெட்டர் படிப்பாரு. அவ்வளவு ரோவா நேச்சுரலா அவ்வளவு சிரிப்பு வருது, நல்லா இருக்கும். அடுத்து கிழிச்சு போடுவேன் அந்த ஒசாமா பின்டன் ஒரு ஒசாமா பின்லேடன இவர் எப்படி தெரியும் வாசிப்பாரு, ஒசாமா பின்டன். அவர் அடிக்கடி லெட்டர் போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், ஒசாமான்ற பேரை வாசல வண்டா வண்டால ஒசாமா பின்டன் வண்டா, இவருக்கு இதே வேலையா போச்சு மக்களே. செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவரோட வீடியோஸ் எல்லாம். அண்ட் ஜிபு முத்துனா இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இன்னும் நிறையா லெட்டர் படிங்க, நாங்களும் முடிஞ்ச அவங்களுக்கு லெட்டர் போடுறோம், அதையும் படிங்க. ஜாமான் ஸ்டார் வாழ்க. இன்னொரு கேப்போமா, சரி நாங்கள் காய்ஸ் எது ரியாக்ஷன் வீடியோவில் நாங்கள் எதையுமே இன்னொரு தரம் போட்டு பார்த்ததா சரித்திரமே கிடையாது. பட் இது வந்து அந்த டியூன் ஒட்டிக்குச்சு மைண்டில். ஸோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி எல்லாரும் சொல்லுங்க, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். நல்லா இருக்கு, அதை மறுபடியும் பார்க்குறோம். நாய்ப்பையில கழுத பயில எல்லா பயிலும் நீ தானே வாய பொட்டு எனக்கு வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கு, நீ இப்படிலாம் கமாண்ட் அடிச்சு நீ எனக்கு போட்ட உடனே நான் ஜிபி அசுரம் நினைச்சியா, அசரமாண்டான் ஜிபி 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 அசரமாண்டான் ஜிபி உருவாக்கி வச்சிருக்காரு அவரோட அந்த என்ன சொல்ற வெகுளித்தனத்தினால. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு டிக்டாக் செய்யும் போது நான் அவரோட பெரிய ஃபேன் கிடையாது, என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சேன். பட் அந்த ஒரு நெகட்டிவ் இதையே அவர் பாசிட்டிவா மாத்தி இப்ப ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லணும். ஓகே காய்ஸ், நாங்க ரெண்டு தரம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ இசைப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச் ஃபார் இது மாதிரி நிறைய பாட்டிலே இவ்வளோ சிரிக்க வைக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும். நான் இது மட்டும் இல்லை, நிறையா காமெடியன்ஸோட நீங்கள் ஆல்ரெடி செஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. கீப் டூயிங் த கிரேட் ஜாப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம ஜிபி முத்தனை சொல்கிற மாதிரி கமாண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு புதிய வீடியோட சந்திக்கிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது த ராம்ஸ்டிக் ஃபேமிலி. Bye.